வணக்கம் ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே சென்னை வந்து சேர்ந்தாச்சு இப்போது சென்னையை பார்த்ததுமே நம்ம கதாநாயகி காவியாவோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம் ரொம்ப பிஸியாக இருக்க சென்னையை பார்க்குறப்ப காவியாவுக்கு ஒரே ஆச்சரியம் என்னடா பெங்களூர் மாதிரி இவ்வளோ பிஸி சிட்டியாக இருக்குன்னு முதல் வாட்டி சென்னைக்கு வந்திருக்கா இல்லையா அதாங்க வீடு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்தாச்சு உள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு டென்ஷன் அவன் மனசில் என்ன பண்ணுறதுன்னு அவளுக்கே புரியல கார்த்திக் அம்மா வனஜாவை பார்த்த உடனே டப்புன்னு காலில் விழுந்துட்டா அம்மாடி காவியா எழுந்துருடா அப்படின்னு வனஜா சொல்ல ஐ எம் சாரி ஆண்டி அப்படின்னு பவ்யம்மா மூஞ்சை வச்சுக்கிட்டு சொன்ன உடனே எதுக்குமா சாரி உன்னை கூட்டிகிட்டு வர சொன்னதே நான் தானே நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்க கண்ணே பற்றும் போல இருக்கு இருபத்தெட்டு வயசு ஆகியும் கல்யாணம் வேணா வேணான்னு சொன்ன என் பையன் உன்னை பார்த்த உடனே ஓகே சொல்லியிருக்கான் அப்படின்னா அவனை எந்த அளவு நீ இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சிரிச்சாங்க வனஜா கவலைப்படாத காவியா உங்கள் மேரேஜ் நடக்கும் பட் வெயிட் பண்ணுவோம் உன் பேரண்ட்ஸ் தேடி வருவாங்க நீ வேணும்னா பாரு அப்படின்னு ஆறுதலும் சொல்கிறாங்க நம்ம வனஜா சோஃபாவில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தார் கார்த்திகோட அப்பா பாலசுப்ரமணி டேட் ம் உள்ளே போ அதான் எல்லாம் உங்கள் அம்மா முடிவு பண்ணிட்டாலே சாரி டேட் அடா உள்ளே போடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே உள்ளே அனுப்பி வச்சார் எந்த ரூமுள்ள என்டர் ஆகுறதுன்னு தெரியாமல் நம்ம கதாநாயகி தவிச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க அப்போ தான் நம்ம கார்த்திகோட தங்கச்சி பிரியா அவளை அவளோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போனாள் ஹாய் ஹைம் பிரியா ம் கார்த்திக் சொல்லியிருக்கான் ஹாய் அப்படின்னு நம்ம கதாநாயகி சொல்கிறாள் ஓ கார்த்திக் சொல்லியிருக்கானா சரிதான் அப்புறம் காவ்யா நீங்கள் செம்ம க்யூட்டு ரியலி எஸ் சரி சரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் பிரியா ஒரு நிமிஷம் என்ன சொல்லுங்கள் காவ்யா இல்லை ஒரு சானிட்டரி நாப்கின் கிடைக்குமா ஐயோ காவ்யா இது இனிமே உங்கள் வீடு எது வேணுமோ தைரியமாக கேளுங்கள் இந்தாங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஷபா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க இப்போ தானே சொன்னேன் இது உங்கள் வீடுன்னு ஓகே ஓகே கார்த்திக் அவன் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவன் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறான் தேங்க்ஸ் மாம் நீ இவ்வளோ கேஷுவலாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை டேய் நான் உன் அம்மாடா உனக்கு பிடிச்சது உனக்காக நான் செய்கிறேன் அவ்வளவு தான் இதில் என்ன பெருசாக நான் செஞ்சிட்டேன் சரி அந்த பொண்ணுக்கு என்ன ஏஜடா இருபத்தி மூணுமா படிச்சிருக்காளா அம்மா அவள் பிகாம் படிச்சிருக்காம்மா என் கம்பெனியில் இன்டர்வியூ வந்தப்போ தான் அவளை முத முதல்ல மீட் பண்ணேன் சரி சரி நீ ஜாபுக்கு சென்னையில் என்ன பண்ண போகிற பேங்களூர்லேருந்து பொட்டியை தூக்கிட்டு வந்துட்டியே அப்படின்னு நக்கலாக வனஜா கேட்க அம்மா உனக்கு குசும்பு ஜாஸ்தி ஜாப் என்ன கிடைக்காதா சென்னையில் நான் ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் நடுவில் ப்ரீயாக குறுக்க வந்தா சார் ப்ரீ பிளான்டு போல அப்படின்னு அவங்க அண்ணன் நக்கல் அடிக்க அதுக்கு கார்த்திக்கு வாயை மூடி குட்டி பிசாசு அப்படின்னு செல்லமாக திட்ட ஆரம்பிச்சான் சிக் கொடா லூசு பூடி வெள்ளை பண்ணி இதை பார்த்து நம்ம கதாநாயகி சிரிக்க ஆரம்பிச்சிட்டா வா காவியா அப்படின்னு கார்த்திக்கு கூப்பிட்றான் ஏதோ பேசிட்டு இருந்தீங்க நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு நம்ம கதாநாயகி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா சாப்பிட்லான்னு ஆசையாக அவள் தோல் மேலே கை போட்டு டைனிங் ஹாலுக்கு கூட்டிகிட்டு போனால் நம்ம கார்த்திக் வாழை இலை விரித்து அதில் ஒரு ஸ்வீட்டு வடை மு முருங்காய் சாம்பார்னு வெஜ்ஜில் அத்தனை வெரைட்டியும் நம்ம மனஜா செஞ்சு வச்சுருந்தாங்க சாரிம்மா இன்னைக்கு சண்டே அதுவும் வெஜ்ஜு போடுறேனேன்னு தப்பாக எடுத்துக்காத பிகாஸ் நாங்கள் வெஜிடேரியன்ஸ் உனக்கு ஸ்பெஷலாக எதனா வேணும்னா கார்த்திக் கிட்ட கேளுமா ஐயோ ஆண்டி நான் இனிமேல் வெஜிடேரியனாக மாறிக்கிறேன் கார்த்திக்காக இது கூட நான் செய்யலைனா எப்படி ஒரு நிமிஷம் கார்த்திக் ஆடி போயிட்டான் இப்படி ஒரு சாக்ரிஃபைஸிங் பொண்ணான்னு அவனுக்காக அவள் அவளோட ஃபுட் ஹேபிட்ஸை மட்டுமா விட்டு கொடுத்தா அவள் பேரண்ட்ஸையே விட்டு வந்திருக்கா அப்போது ஃபுட் ஹேபிட்ஸை விட்டு கொடுக்காமையா இருப்பா இதெல்லாம் ஒரு விஷயமா என்ன அவளுக்கு ஆனாலும் ஷீ இஸ் கிரேட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவனை திரும்பி பார்த்தா காவியா அவன் கண்ணில் கண்ணீர் ஓரமாக சிந்துறத கவனிச்சிட்டா தொடரும்